இந்திலி முருகன் கோவில் எதிரே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் சிக்கிய காரில் 492 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே இந்திலி முருகன் கோவில் எதிரே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கார் மோதி கணவன் மனைவி உயிரிழந்த விவகாரத்தில் விபத்துக்குள்ளான காரில் 492 கிலோ போதைப் பொருள் கடத்தியது தெரியவந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள தென்தொரசலூரை கிராமத்தைச் சேர்ந்த சாமிதுரை, இவரது மனைவி மலர், இவர்கள் இருவரும் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தில் தைப்பூசம் என்பதால் இந்திலி கிராமத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு கள்ளக்குறிச்சி செல்வதற்கு தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் பொழுது ஆத்தூரிலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி வந்த கார் அதிவேகமாக வந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இதுகுறித்து சின்னசேலம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த காரை ஓட்டி வந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்பொழுது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ராமநாயக்கன் பாளையம் காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த ராயர் மகன் முத்துலிங்கம் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் விபத்துக்குள்ளான காரை பரிசோதனை செய்ததில் அதில் ஹான்ஸ் 327 கிலோவும் கூல் லிப் 22 கிலோவும் விமல் பாக்கு 143.500 கிலோவும் மொத்தம் 492 கிலோ போதைப் பொருட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. விபத்து ஆளான வழக்கில் முத்துலிங்கம் நேற்று கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.